கோவையில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மகன் வீட்டில் கர்நாடக லோக் ஆயுக்தா காவல்துறை சோதனை. திமுக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியின் மகனான பைந்தமிழ் பாரி வீட்டில் கர்நாடக லோக் ஆயுக்தா காவல்துறை சோதனை நடத்தினர். திமுக விளையாட்டு அணி மாநில துணை செயலாளராக பொறுப்பில் இருப்பவர் பைந்தமிழ் பாரி. இந்நிலையில் கோவை கிருஷ்ணா காலனியில் உள்ள பைந்தமிழ் பாரி வீட்டில் 15 பேர் கொண்ட கர்நாடகா லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தினர். கர்நாடகாவில் பைந்தமிழ் பாரி மற்றும் அவரது தந்தை பொங்கலூர் பழனிசாமி ஆகியோர் கல்குவாரி வைத்து தொழில் செய்து வரும் நிலையில் கல்குவாரி முறையாக நடத்தாமல் விதிமுறைகளை மீறி செயல்படுத்தியுள்ளனர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக பதிவு எண் கொண்ட 2 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்ட நிலையில் தற்போது கிளம்பி சென்றுள்ளனா்.